நாம இன்னைக்கு பார்க்க போறது 2021 ஏப்ரல் மாசம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஏப்ரல் மாசத்துல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதாவது பிளவ வருஷம் ஆரம்பம். இந்த மாசம் பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. 4 கிரகங்கள், மேஜரான கிரகங்கள் பெயர்ச்சி ஆகல. சந்திரன் நமக்கெல்லாம் தெரியும், தினமும் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி குரு அதிசாரமா போறார். இப்ப மகர ராசியில் இருக்கிறவரு அப்புறம் கும்பராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து மேஷ ராசியில இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி தமிழ் மாசம் தமிழ் பிறப்பன்னைக்கு நமக்கு தெரியும் சித்திர வருஷ பிறப்பு, அன்னைக்கு சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுல சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாசம் பெயர்ச்சி இல்லை. இதை எதுக்காக நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்றேன்னா, இந்த மாதம் நமக்கு பலன்கள் கொஞ்சம் கலந்து கலந்து நடக்கும், நன்மையும் தீமையும் எல்லா ராசிக்குமே. காரணம், இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது முதல் 14 நாளைக்கு ஒரு பலன், அப்புறம் ஒரு 15 நாளைக்கு ஒரு பலன், இப்படி மாறி மாறி நடக்கும். அதை ஒட்டி தான் நம்முடைய செயல்பாடு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன், அதாவது கிரகங்கள் ரெண்டு ரெண்டு வீட்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசியினுடைய அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உங்களுடைய தைரியம் வீரியம் விவேக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் இருந்த மனநல மாதிரி எதையுமே போல்ட்டா சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு எண்ணம் உங்களுக்கு அறியாமலே இப்ப வந்துடும். அதோட உங்க ராசிக்கு கோச்சாரத்தில் நல்ல கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் அங்க ராகு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையுமே பேசுறது கொஞ்சம் கவனிச்சு பேச வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாசம் இருக்கு. புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் இந்த மாதம் இருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் பிரச்சனை, இது ரெண்டுமே இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதோடு மட்டுமல்ல, நீங்க சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு நன்றாகவே இந்த மாதம் அமையும். அதோட நீண்ட காலமாக நீங்கள் எதுவும் விற்கல ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல நாம கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, தை வருடப்பிறப்பதும் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நிறைய சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் கலந்துக்குவீங்க. ஒரு சிலர் டூர் போவீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு. அது மட்டுமல்ல,
வேலை கரியரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலையே இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே போல ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், அதில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு. வேலையில் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அந்த லவ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதோட பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் பிரச்சனை, அதுக்கப்புறம் தமிழ் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுமூகமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும். அது மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்டரியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகம் வேலை செஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், இல்லைன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். எட்டுக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மூணாம் மரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. எதிர்பாராத தனவரவு பணவரவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான், வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான், உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். அதோட சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூருட்டி போடாதீங்க, கொஞ்சம் நிதானமாகவே செயல்பட வேண்டிய காலம் இருக்கு. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. விநாயகருடைய வழிபாடு அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்க, இன்னுமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.